மேரியம்மா, உங்களுக்கு மளிகை ஜாமான் காய்கறி கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்க. இந்தாங்க கடிகாரம் மாட்டி வச்சுக்கோங்க. அம்மா, நீங்கள் தான் ஃபோன் அடிக்கும்போது ஒழுங்காக பேசுகிறீங்களா? பேசுனா அழுதுகிட்டே இருக்கீங்க, அப்புறம் அது அங்கே எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இப்போ நீங்கள் மேரியம்மாவை தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் வேறு வீட்டுக்கு போயிட்டீங்க. மேரியம்மா அங்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டு திட்டுறாங்க. இப்பயே சோறு கேட்குது. இல்லை வேறு சீலா வீட்டுக்கு வர போகிறத நானே. மேரியம்மா கூட்டா வரமாட்டேங்கிறாங்க. அவங்களும் கூட்டு பார்த்துட்டு எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு. செல்லக்குட்டிகளாக அவங்களுக்கு திட்டாதீங்க. நான் தான் அம்மா தான் போக மாட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து நிறைய வாகனங்கள் இருக்குது. இந்த வீட்டில் இல்லாத சந்தோஷம் அந்த வீட்டில் இருக்குது. அந்த பிள்ளை அங்கேயே போய் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இந்த முகத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. மேரியம்மா, மேரியம்மா நீங்கள் வந்துட்டு வந்துட்டீங்க. சீலா எங்க? சீலாவை ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சீலா அங்கே தான் இருக்குது. அப்போ தண்ணியை விட்டுட்டு வந்துட்டீங்க ஆபரேஷன் பண்ண பிள்ளையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அக்கா இருக்காங்க பக்கத்தில், பார்த்துக்கிட சொல்லியிருக்கேன், பார்த்துக்குவாங்க. அவங்க பார்த்த மாதிரி நம்ம பார்த்த மாதிரி அவங்க பார்ப்பாங்களா? ஏப்பா, அவங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும். கையோடு கூட்டு வந்துருக்கலாம்ல. நானும் ஒரு கண்ணில் பார்த்துருப்பேன் தானே. அவன் கூட்டு வரலாம் தான் நினச்சேன். அதுக்கு முடியல, உடம்பு முடியல. இப்போ தானே போயிருக்கு, ஒரு வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே திரும்ப கூட்டிகிட்டு வர முடியுமா? தனியாக வந்தீங்க. உங்களுக்கு மளிகை ஜாமான் காய்கறி கொண்டு கொடுத்துருவாங்க. அம்மா பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. அவங்க பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். அதனால் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் நான் வந்தேன். வாங்கி கொடுத்துருப்போம். எனக்கு எப்படி கீரை கீரை நம்ம அன்னைக்கு நான் என்ற போல போட அந்த போல ஏதாச்சும் எடுக்க முடியுதா? ஒரு பாத்திரம் பண்ணுற ஒரு தண்ணி மக்கோட சத்து இருக்குது. அதை விட்டு பண்ண நீங்கள் வரட்டும் என்ன தம்பி? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தாலும் நீங்கள் பார்த்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்குமா? நீங்கள் ஃபோன் பண்ணும்போது சொன்னீங்களா, ஆடு விரட்டிட்டு போகிறது கூட டைம் தெரியல, கடிகாரம் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்களா? அதனால தான் சீலாவாக வாங்கி கொடுத்த கடிகாரம் தான் அது. நீங்கள் மாட்டிக்கிங்க. எனக்கு டைம் தெரியல தான். இந்தாங்க கடிகாரம் மாட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆடு ஓட்டி ஆட்டிட்டு போகிறதுக்கு டைம் தெரியல, கடிகாரம் ஒன்று வாங்கி கொடுத்துடுன்னு சொன்னீங்களா? கடிகாரம் வாங்கி கொடுத்துருக்கு. இங்கே இருந்தால் தெரியும்ல உங்களுக்கு, ஆடு வெட்டிட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக தெரியுமா? அம்மா, நீங்கள் தான் ஃபோன் அடிக்கும்போது ஒழுங்காக பேசுகிறீங்களா? பேசுனா அழுதுகிட்டே இருக்கீங்க, அப்புறம் அது அங்கே எப்படி சந்தோஷமாக இருக்கும்? ஆ, ஃபோன் எடுத்தாலே நீங்கள் அழுகுறீங்க. அப்போ அம்மாவை நம்ம தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். இதில் வீடியோ பார்க்குறவங்க இல்லை, இதில் மற்றவங்க வேறு திட்டுறாங்க. நீங்கள் உங்களை நாங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டோம், வாங்க எங்கள் கூட அப்படி நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க. இப்போ நீங்கள் மேரியம்மாவை தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் வேறு வீட்டுக்கு போயிட்டீங்க. மேரியம்மா அங்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டு திட்டுறாங்க. சீலாவும் உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த தூசி டஸ்ட்டு பூனை முடியலாம் இருமல் அதிகமாகுது. தம்பியும் இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். இங்கே பார்த்துங்க, அந்த கேமரா எடுக்கிற தம்பியையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். மளிகை ஜாமான் கடிகாரம் மேரியம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. மேரியம்மா கூட்டா வரமாட்டேங்கிறாங்க. அவங்களும் கூட்டு பார்த்துட்டு எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு. செல்லக்குட்டிகளாக அவங்களுக்கு திட்டாதீங்க. நான் தான் அம்மா தான் போக மாட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து நிறைய வாகனங்கள் இருக்குது. வாயில்லாத ஜீவன் பூனா நாய் அடலை விட்டு போட்டு நான் போக மாட்டேன். இப்படி இங்கே வரட்டும், நானும் போக மாட்டேன். சரியா பாருங்க. இப்பயே சோறு கேட்குது. இதில் வேறு சீலா வீட்டுக்கு வர போகிறத நானே. பார்த்தீங்களா, மேரியம்மா சாப்பாடு போடாமல் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வெட்டியா, எனக்கு வந்து சோறு போட்டு போங்க அப்படின்ட்டு ஆட்டிகிட்டு இருக்குது வாழை. ஆ, பசிக்குதா? இங்கே பாருங்க, நெல்லை வேற கூப்பிட்டு சீலா வேற வாங்குறேன். ஆ, இது விட்டு போக முடியுமா? நட சாப்பிட்லாங்குது அவங்களே வந்தாலும் இது போவாதீங்கன்ற வந்து இப்போ என்ன சொல்லி நினைக்கிறேன்? இங்கே என்ன வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சாப்பாடு போட்டு போங்க. கடக்கெல்லாம் கடக்கணும், எனக்கு வந்து சோறு போடு. பாருங்க பாருங்க, இது டைமுக்கு சாப்பாடு போடலான்னு கோச்சிட்டு வர போகுது. காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் அத்தனை பூனை குட்டி போயிட்டு இருக்கு. சரி, பூனை ஒரு நாலு குட்டி போடுச்சு, என்னாச்சு? சரி, அடுத்த தடவை இந்த குட்டி விட்டு முடிச்சோடனே இந்த பூனைக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டுருங்க. அடுத்து குட்டி போடாத அளவுக்கு பாருங்க. செல்ல குட்டிகளா, வேறுமே பேசுகிறேன். இங்கே இருக்கும்போது கூட சீலா அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. ஒரு தம்பி பால் காசுறத சொல்லிச்சு பாருங்க. பால் காசுறாங்க உங்கள் பிள்ளைங்க வந்து. இந்த வீட்டில் இல்லாத சந்தோஷம் அந்த வீட்டில் இருக்குது. அந்த பிள்ளை அங்கேயே போய் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இந்த முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மேரிம்மாவை நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டிருந்தீங்க. மேரிம்மா வந்து இந்த இதெல்லாம் விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் சீலா அங்கே சந்தோஷமாக இருக்கிறது மேரிம்மா வீடியோ பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் அழாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்களும் அடிக்கடி வந்து பார்த்துக்குறோம். சீலா சரியானவனே நாங்கள் அடிக்க சீலா சரியானவனே நான் கூட்டிகிட்டு வரேன் அடிக்கடி. ம், சரி, இட்ஸ் ஓகே, பாய்.